ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங் வித் கேவிஎஸ் சேனல். நான் உங்கள் கேவிஎஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒரு கேம் பிளே, ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளேன்றது கண்டினியூஸாக வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா டே நீ டெய்லியும் ரேங்க்டு மேட்ச் கேம் பிளேவாக போட மாட்டேறா அப்படின்ற ஒரு குறை நம்ம சேனலில் எல்லாருமே கேட்குறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க்டு மேட்ச் கேம் பிளே நாளை காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சிடும், ஓகேவா? ஸோ எல்லா மேட்சும்லாம் என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியாது கைஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க்டு மேட்ச் கேம் பிளேலாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வரும். எப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:30 தான் நான் வீடியோ பண்ணுறேன், ஓகேவா? ஸோ 5:30 நான் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு 4:30 வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஏதாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அந்த டைமில் ரேங்க்டு மேட்ச் விளையாடினா தான் உண்டு, ஓகேவா? ஸோ அப்போ விளையாண்டி போட்டால் தான் உண்டு. அப்படி இல்லாட்டி காலையில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எப்போ வீடியோ ரெடி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:30 6 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ரெடி பண்ணுவேன். அதுக்கு 5 மணிக்கெலாம் ரெக்கார்ட் பண்ணால் தான் உண்டு, ஓகேவா? ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்காக நான் எடுத்து போகிறேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் இதையே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ வேறு லெவலில் இங்கே தாட்டி வாங்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னதுன்னா நான் உட்காந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தப்பாகிடுச்சு. ஏன்னா உட்காந்தாக்கா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் விழுந்துடும். அதான் அவனுங்க அடிச்சிட்டானுங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ தோல்வியே வெற்றிக்கு முதல் படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுண்டை நம்ம தோத்துட்டோம், ஓகேவா? ஸோ தோற்றதை எப்படி எப்படிலாம் சமாளிக்கணும் அப்படின்றத நம்ம சேனலில் பார்த்தா கற்றுக்கணும். எவனோ அடிக்கிறானு பார்த்தேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை கேம் ப்ளே பண்ணுறச்சே எனக்கு தெரியல. அப்புறமா வீடியோ பண்ணுறதே தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே தெரியுது இது மாதிரி ஒருத்தன் அங்கேருந்து அடிச்சிருக்கான் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டு இந்த எலைட் ஹயாட்டை வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டான். வேறு லெவலராக சூப்பர் கேம் ப்ளே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில். ஆனால் அடுத்த ரவுண்டில் நாங்கள் ஆட ஆரம்பித்தோம் பாரு, அடர் அடர் அடரடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ செம்மையாக விளையாடணும் இதுக்கு மேலே தான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணியிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ ரெடி பண்ணுறச்சு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் இப்போ கைன் மாஸ்டரில் பண்ணேன் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது வீடியோ குவாலிட்டிலாம். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கைன் மாஸ்டரில் பண்ணுறேன். ஸோ இதில் யார் யாரெல்லாம் விளையாடிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரஹட்டுன்னு ஒருத்தன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முத்து அப்படின்னு ஒருத்தன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போண்டி அப்படின்னு ஒருத்தன். ஸோ எல்லாருமே செம்மையாக விளையாடினானுங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடினானுங்க. பட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் ப்ளே பண்ணேன். ஸோ அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன், ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூட கைஸ் எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா குவார்டர்கள் பண்ணிட்டேன் எப்படியோ. மீதி 2 ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு கில்லு 2 கில்லு அது மாதிரி அடித்தான் அந்த 2 ரவுண்டில். ஒருத்தங்கூட சப்போர்ட் பண்ணாதிருக்கச்சு ஏதோ எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆகிட்டு, என்னடா நானாக இப்படி விளையாடுறேன் அப்படின்னு எனக்கே ஆகிடுச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விளையாடினேன் அந்த ரவுண்டு. அந்த மேட்சே சூப்பராக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை ரெக்கார்ட் பண்ண மறந்துடல, அது ஒன்று தான். ஸோ என்னடா இந்த வாட்டி ஏதாவது 1v1 ஏதாவது போடுவியா 2v2 ஏதாவது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா போகிறது கொஞ்சம் டவுட் தான். எதனால்னா அந்த எலைட் விளையாட்டை எப்படியா முடிக்கணும்னு பார்க்குறேன். ஸோ அதை முடிக்க முடியுதா நான் தெரியல. ஸோ பார்க்கலாம். ஓகே, இந்த ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த M1887 இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு என்னால் ஜெயிக்க முடிஞ்சுன்னு சொல்லலாம். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிட்டானுங்க. பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா எனிமி எங்கே வரான்றதை நான் பார்த்தேன். ஸோ கரெக்டாக உரைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடி அடிச்சிட்டேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போயிடுச்சு. ரீலோட் பண்ணிட்டு அடிக்கிறேன், அப்புறம் என்ன ஆச்சுன்றது நீங்களே பாருங்கள். இப்பயே சொல்லிட்டாக்கா சர்ப்ரைஸ் எல்லாம் போயிடும்ல. ஸோ சஸ்பென்ஸாக இருக்கட்டும், அது நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ எங்கே எங்கே கொஞ்சம் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எளிமையை தேடிட்டுருக்கோம். ஸோ வேறு லெவலில் இவனுங்க மூலக்காரனுங்க, ரெண்டு பேரும் எப்படி அமிச்சிட்டானுங்க. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, சரி ரெண்டு பேர் இந்த சைடு மட்டானுங்களே, எவனும் அந்த சைடு போயிருக்க மாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நானும் விட்டேன். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிளானிங். அங்கே பாருங்கள், அங்கே வந்துட்டானுங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மூலக்காரனுங்க எனிமீஸ் பாருங்க. ஸோ நான் ஒன்று சொல்கிறேன், என்னதுன்னா உங்கள் சைடில் அதாவது உங்களுக்கு எதிர்க்க வர எனிமி ஒரு நூபாவே இருக்கட்டுமே, இப்போ விளையாட தெரியாத இப்போ தான் கேமுக்குள்ளே ஸ்டார்ட்டே பண்ணுறான் அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து ஆடணும், ஓகேவா? ஸோ ரெஸ்பெக்ட் கொடுத்துனா எப்படி ஆடுறது ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ரோ பிளேயர் வந்துட்டாக்க நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மறைஞ்சிருந்து எகிரி அடிப்பீங்கள. அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அப்போ அவனுக்கு என்ன ஃபீல் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சரி பரவாயில்ல நம்மளையும் ஒரு பிளேயராக மதிச்சுட்டு அவன் அது மாதிரி பண்ணுறான் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனும் கொஞ்சம் டெவலப் ஆக பார்ப்பான் ஃப்ரீ ஃபயரில். ஸோ ஓகேவா? ஸோ எனக்காக நீங்கள் எந்த ஒரு எனிமையை பார்த்தாலும் இது ஒன்று மட்டும் செய்யுங்க, ஓகேவா? ஸோ அண்டு இன்னொரு விஷயம், யாருக்காவது ஃப்ரீ ஃபயர், பப்ஜி மொபைல், பப்ஜி லைட்டு இந்த அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட்ஸ் மொபைலே ஏதோ ஒரு கேம். ஸோ இந்த கேமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8 MB எல்லா கேமையும் விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ அந்த ஆப்போடைய லிங்க்கு அந்த ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரில் தண்டானுங்கடா அப்பா.
ஃபோர்த் ரவுண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரில் தந்திருக்காங்க. ஸோ சொந்த ஊரில் தோத்தாக்கா அசிங்கம், ஓகேவா? ஸோ சொந்த ஊரில் தோக்கக்கூடாத கைப்புள்ள அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ரெடி ஆகிட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே செம்மையாக விளையாடுனாங்க, ஒத்தனையும் நீங்கள் மட்டமாக விளையாடா அப்படின்னு சொல்லவே முடியாது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பிளேயிங், ஆட்ஸ் ஆஃப் எல்லாருக்குமே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே செம்மையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரஹட்ன்றவன் தான் செம்மையாக விளையாடுனா எனக்கு தெரிஞ்ச அவன் ப்ரோ பிளேயராக இருக்கலாம், பட் நம்ம அளவுக்கு யாராலையும் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட வேண்டியதான். ஏன்னா கைஸ் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் நூபாவே இருந்தாலும் சரி இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு நினைங்கன்னா நான் எப்பயுமே ஒரு வீடியோவில் எல்லாமே சொல்லுவேன். என்னதுன்னா நீங்கள் ரேங்க்டு மேட்ச் கேம் விளையாடலாம், எந்த கேம் ப்ளே பண்ணாலும் சரி நீங்கள் ஒன்றே ஒன்று சொல்லிட்டு விளையாடுங்க, நான் தாண்டா பாண்டுக்கல்லு எவனோனாலும் வசதி நான் அடியேன் அப்படின்னு போங்க, கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, ஓகேவா? ஸோ அந்த இதை வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்போ ஒரு மேட்ச் சொன்னால ஸோ நான் குவார்டருக்குலாம் பண்ணேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு ஃபோக்கஸில் தான் விளையாடினேன். ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸில் விளையாடுறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்னால் போய் அடிக்க முடிஞ்சு அந்த அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் தான் எங்கள் டீமே ஜெயிச்சதுன்னே நான் சொல்லிப்பேன். ஏன்னா எனக்கு அது பெருமை தான். ஏன்னா ஒரு டீமை ஒரு டீமில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஒரு டீம் தோதுச்சு அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு அசிங்கம் தான். பட் இதே என்னால் தாண்டா ஒரு டீம் ஜெயிச்சுது அப்படின்னு நான் கெத்தாக சொல்லுவேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அசிங்கமே கிடையாது. ஓகே, இங்கே ஒருத்தவங்க வேறு லெவலில் அவனே முடிச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னாடி இருந்தவன் ஆல்ரெடி டேமேஜ் கொடுத்தான் போல இருக்கு. யாருன்னு பார்த்தீங்கன்னா அவன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மத்துன்னு எவனோ ஒருத்தன். ஸோ அவன் தான் டேமேஜ் கொடுத்துருந்தான் போல இருக்கு. ஸோ இருந்தாலும் நான் அடிச்சிட்டேன். ஸோ சாரி ஃபார் தி ஓசிக்கில் அப்படின்னு சொல்லி கேட்டான். ஆடா அடா அடா அடா, நமக்காக க்ளோவால் பொறிக்கிட்ட வந்து தரம்ப்பா, வேறு லெவல் ராடி. ஓகே, மேலே ஒருத்தருக்கா நான் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தானே சொன்னேன் அந்த ரெஸ்பெக்ட் இது, சரி நான் கொஞ்சம் மறைஞ்சிருந்துட்டு அப்புறம் அடிக்கலான்னு பார்த்தேன். அங்கேருந்து நம்ம தலைவன் விட்டாம்பரா A90 வர வேறு லெவல் அடி அவனுக்கு, ஒரு அடியில் காலி ஆகிட்டான். பினோடஹா அப்படின்றவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து டேமேஜ் கொடுத்தானா இல்லை அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசிகள் பண்ணால அவன் தான் அந்த பினோடஹா அப்படின்றவ. செம்ம கேம் பிளே, வேறு லெவல். ஸோ இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன வாங்குறது எதை விடுறதுனே எனக்கு தெரியல. சரி காயின்ஸ் போனால் போகுது அப்படின்னு விட்டலான்னு பார்த்தேன், பட் இருந்தாலும் காயினை விட்டு போகிறதுக்கு மனசு வரல. சரி எல்லாத்தையும் வாங்கி போட்டாச்சு, எவனுக்கு என்ன வேணுமோ போய் எடுத்துக்கோங்கடா அப்படின்ட்டேன்னா சரி சரி ப்ரோ அப்படின்ட்டானுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஓடி போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருந்து பார்க்கும் மர்மம் என்ன அப்படின்ட்டு மறைஞ்சிருந்து அடிக்க போகிறோம், ஓகேவா? ஸோ மறைஞ்சாச்சு மறைஞ்சாச்சே 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 மறைஞ்சாச்சு மறைஞ்சாச்சு. ஓகே, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். எதனாலனா சப்போஸ் எனிமி வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். பட் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு எப்படி அடிக்கிறானுங்கன்னா தெரில, நான் பாட்டு கைடு எடுத்துகிட்ருக்கேன். ஒரு சிங்கத்தை சீரிட்டிங்கடா வரண்டா இப்போ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓடி வந்தேன். அப்புறம் தான் தெரியுது நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு அப்படின்னு நினப்பான் நினச்சிங்களாடா போடு வேறு லெவல் ஐடு எடுத்துட்டான். ஸோ ஓகே, ஒருத்தன் ஹைட் எடுக்கிறானா அவன் கண்டிப்பாக விளையாட தெரிஞ்சவனாக இருப்பான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவசரப்பட்டு போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போகிறானுங்க. நான் அவசரப்படாமல் முன்னாடியே நின்றேன், கரெக்டாக எனிமி என்கிட்ட மாட்டினா அடிச்சிட்டேன் பார்த்தீங்களா. ஸோ எது வந்தாலும் கழிச்சு நான் என்றைக்குமே எப்படி விளையாடுவேன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு மேலே ஏறுவானுங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பின்னாடியே தான் பேக்லேருந்தே தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் தருவேன் அவனுங்களுக்கு. நான் ஃப்ரண்ட்டில் ஓடவே மாட்டேன் என்றைக்குமே. ஏன்னா ஓடினாக்கா கண்டிப்பாக அடிப்பானுங்க, மண்டையிலே அடிப்பானுங்கன்றது எனக்கு தெரியும். ஓகே, இங்கே இருக்கான் ஜெய்யோ, கிரனைட் வேறு போட்டானுங்க. அப்பாடா நமக்கு கீழே வந்துருச்சு வேறு லெவல். ஸோ இன்னும் ஒருத்தன் இருக்கான் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் மேட்ச் எல்லாருமே நாக் பண்ணிட்டான். இந்த டைம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா 999+ வர வந்துருச்சா. ஸோ கொஞ்சம் இதுதான், எப்படி இருந்தாலும் நம்ம போய் அடிக்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ பெரிய 999+ வந்தாலும் சரி நான் போய் அடிக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் முடிய போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக்கு ஷேரு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டன், ஷேர் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாத்தையும் கிளிக் பண்ணிடுங்க. அதோட வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றின்னு சொல்ல மாட்டேன். ஸோ வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஸோ நாளை காலையில் என்ன சொல்லணும் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட மருந்து அப்படியே பிறகு உங்களுக்கு கேவிஎஸ் எல்லாமே கரெக்டாக நம்ம பைசே விட்டு மரம் எதனால டைப்பே சொல்லிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வீடியோ எக்ஸ்பிரஷனாக வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் தரணும். ஐயோ சம்மடி அடி அட்ஜெட்டா தோர் காண்டா தோர் செல்லக்கிட்டியே எங்கடா வர ஐயோ ஓட்டானே 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 ஐயோ. நமக்கு வயிற்று அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், ஆனால் வாய் தான் காது வரை நின்றுருக்குது அது மாதிரி தான் இருக்குது. ஸோ ஓகே ஐயோ ஒரு அடியாக டிஸ்டைன் ஒரே வேறு லெவல் முடிச்சாச்சு கை. ஸோ லவ் கரெக்டான பாய் சீட்டு மரம் பாய் 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 பாய். எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருங்க. பாய் கைஸ், பாய் 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 டாடா, பாய் பாய், சி யூ டுமாரோ, பாய். மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுறேங்க, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாய்.